ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணையில் சசிகலா மனு மீது வரும் 25ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மரணம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையம் விசாரித்து வருகிறது. ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையை கண்காணிக்க அரசு தரப்பில் நியமிக்கப்பட்ட மருத்துவ குழுவில் இடம்பெற்றிருந்த மருத்துவர்கள், சசிகலா உறவினர்கள், ஜெயலலிதாவின் உறவினர்கள் உட்பட பலரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. விசாரணை ஆணையத்தில் ஆஜரான சிலர் சசிகலாவுக்கு எதிராக புகார் அளித்த நிலையில் அதற்கு பதிலளிக்குமாறு விசாரணை ஆணையம் சார்பில் சசிகலாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன், சசிகலா மீது குற்றச்சாட்டு கூறியவர்கள் யார், என்ன குற்றச்சாட்டுகளை அவர்கள் கூறினர் என்ற விபரத்தை அளிக்க கோரி விசாரணை ஆணையத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீது வரும் 25ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என்றும், அன்றைய தினம் சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் ஆஜராகுமாறும் ஆறுமுகசாமி ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இன்றைய விசாரணையில் ராஜா செந்தூர் பாண்டியன் ஆஜரானார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.